ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வு சம்பந்தமான மிக முக்கியமான அப்டேட்டாக பள்ளிக்கல்வித்துறை நேற்று வந்து வெளியிட்டிருக்கு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா, கிளாஸஸ் 1-5 வரைக்கும் இந்த ஆண்டு வந்து முழு ஆண்டு தேர்வு கிடையாது அப்படின்ற அப்டேட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 6th-9th வரைக்கும் மே 5ஆம் தேதி அந்த மாணவர்களுக்கு தேர்வுகள் தொடங்கும் அப்படின்ற அப்டேட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 6th-9th வந்து ரிசல்ட் வந்து மே 30ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமாக நேற்று பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட அறிக்கையோட வீடியோ இது உங்களுக்காக. முக்கிய செய்தி: தமிழகத்தில் 1-5 வரை இறுதித் தேர்வு இல்லை என்ற அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பினை பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் 6-9 மே 5ஆம் தேதி முதல் இறுதித் தேர்வு நடைபெறும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் 6-9 தேர்வு முடிவுகள் மே 30ஆம் தேதி வெளியிடப்படும் என்ற அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் 1-5 வரை இறுதித் தேர்வு இல்லை எனவும் 6-9 மே 5ஆம் தேதி முதல் இறுதித் தேர்வு நடைபெறும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது.